பம்மலில் பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கழக அவைத் தலைவர் தமிழ் மகன் ஹுசேன் கலந்து கொண்டு அண்ணாவின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு அதிமுகவுக்கு மட்டுமே தகுதி உண்டு, திமுகவிற்கு தகுதி இல்லை என பேருரையாற்றினார். சென்னை தாம்பரம் அடுத்த பம்மல் வடக்கு பகுதி கழக சார்பில் அறிஞர் அண்ணாவின் அவர்களின் 114வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் பம்மல் வடக்கு பகுதி கழக செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான வே ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்தில் கழக அவைத்தலைவர் ஆ தமிழ்மகன் ஹுசேன் அவர்கள் கலந்து கொண்டு பேருரையாற்றினார். உட நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ப. தன்சிங், கனிதா சம்பத், மாவட்ட கழக அணி செயலாளர், பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர், தாம்பரம் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்போது கூட்டத்திலே பேசிய தமிழ்மகன் ஹுசேன், அதிமுக என்ற பேர் இயக்கத்தை உருவாக்கியது மூன்றெழுத்து எம்ஜிஆர் அவர்கள், அதனை கட்டி காப்பாற்றியது அம்மா மூன்றெழுத்து அவர்களுக்கு பின்னர் பல்வேறு சோதனைகளுக்கு பின்னர் கழகத்தின் 2004-35 பொதுக்குழு உறுப்பினர்களால் இடைக்கால பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இபிஎஸ் என்ற மூன்றெழுத்து பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு அதிமுகவின் தொண்டர்களுக்கு மட்டுமே தகுதி உள்ளது, திமுகவிற்கு தகுதியே இல்லை. அதேபோல் நமது கழகத்தில் இருந்து கொண்டு திமுகவிற்கு ஜால்ரா அடித்த நபர்களை பற்றி கூறிய விரைவில் உங்களுக்கு தெரியவரும் என கூறினார். மேலும் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் நமது இடைக்கால பொது செயலாளர் எடப்பாடியாரின் தலைமையில் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் என சபதம் ஏற்க வேண்டும் என சூளுரைத்து பேருரையாற்றினார். சமுதாயத்தை உச்சமான வார்த்தைகளால் பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த நாட்டை விட்டு விலக்கப்பட வேண்டும் என்றார். என்னுடைய அருமை சகோதரர் ஜெகநாதன் அவர்களே, இந்த கூட்டத்தின் வாயிலாக வீர சபதம் ஏற்க வேண்டும். எடப்பாடி தலைமையில அதிமுக ஆட்சி அமைச்சர் தீர்வோம் என்ற சூழ்நிலை எடுக்க வேண்டும். வேகமா பேச நினைக்காது, வெந்து நேரம் இல்ல. இந்த கட்சியை பார்க்கும்போது இன்னைக்கு பாருங்க, அந்த திமுகவுக்கு நம்ம கட்சியிலேயே இந்த கட்சியால் வளர்ந்தவங்க சில பேர் அந்த திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு இருக்கிறதை நீங்க பாக்கீங்க. ஜால்ரா அந்த திமுகவுக்கு எந்த அடிப்படையில் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறாங்க என்பதை இன்னும் ஒரு சில நாட்கள்ல நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த இயக்கம் இது யாருடைய இயக்கம்? தேர்தல் பிறந்தி அண்ணா அவருடைய பிறந்தநாள நடத்துவத்தை தகுதி யாருக்கு இருக்கிறது கேட்டா, என் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்து இந்த அண்ணா திமுகவுக்கு தான் தகுதி இருக்கு. என் தலைவர் தானே கட்சி ஆரம்பிச்சா, பேர் என்ன வச்சா? பேர் எம்ஜி ராமச்சந்திரன், திமுக என்ன வச்சா? என் தலைவர் பேர் வச்சானே.